பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டத்தின் பயன்பாடுகள் சென்றடையவும் வளர்ச்சியடைந்த பாரத லட்சிய யாத்திரை நடத்தி வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் ஒன்றியத்தில் உள்ள போதூர் மேலானூர் கிராமங்களில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த விழிப்புணர்வு வாகனம் மூலம் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் அஞ்சலகங்களில் செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம், வங்கிகளில் காப்பீட்டு திட்டங்கள், விவசாய கடன்கள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உதவிகள், இலவச உஜ்வாலா எரிவாயு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து விரிவாக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல்முறை விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளிகள் கூறுகையில், நான் மேலானூர்ல வசிக்கிறேன். நாங்க வந்து பசங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு வந்து செல்வ மகள் திட்டத்துல வந்து நாங்க சேமிப்பு கட்டினுக்குறோம். மாசம் மாசம் வந்து எங்க கையில கிடைச்சது நாங்க கட்டுறோம். அது வந்து எங்க பசங்க மேரேஜுக்கோ படிப்புங்களுக்கோ உபயோகப்படுத்தலாம்னு இருக்கிறோம். நாங்க சிறு விவசாயிங்க, விஷயத்துல 6000 ரூபாய் கொடுக்குறாரு. அதை வச்சு நாங்க விதை நெல் வாங்குறோம், மருந்து வகைகள் வாங்குறோம், மேல அடிக்கக்கூடிய மருந்துகள்லாம் வாங்கிக்கிறோம். அதனால எங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு. ரொம்ப கஷ்டம் இல்லாம நாங்க நல்ல வாய்ப்பு தந்துருக்காரு எங்களுக்கு. அதனால வந்து மோடிக்கு நாங்க நன்றி சொல்லி இந்த இது இதுல பாத்தீங்கன்னா இந்திய உணவு கழகம் மூலியமா மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா NFSA TPMGK சொல்லிட்டு ஸ்கீமில் வந்து ஃப்ரீ ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து இப்போ அந்த ஸ்கீமால் வந்து இலவச அரிசி, அதாவது விலையில்லா அரிசி. அதில் இப்போ இன்னி வரையும் 2020 அது நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னி வரையும் அந்த மத்திய அரசாங்கம் வந்து அந்த 2020 வந்து இன்னி வரையும் அந்த இலவச அரிசி கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நிறைய மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து பயனடைகிறாங்க. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் திட்டங்களான செல்வ மகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா இலவச கேஸ் திட்டம், வங்கி கணக்கு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் விரிவாக விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது. இத்திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று இப்பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.